போட்டி தொடங்கி இரண்டாவது ஓவரிலேயே மிரட்டலான முரட்டு சம்பவம் செய்த தலதோனி நம்ம பழைய தோனியை அப்படியே திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு வேற லெவல் ரன் அவுட் ஒன்று பண்ணார் பாருங்க. அப்பப்பப்பா செம பெவிலியனில் உட்கார்ந்திருந்த எதிரணி கேப்டனே மைதானத்துக்குள் நுழைந்த சம்பவம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் தற்போது விளையாடி வருகிறது. இந்த போட்டியில் கவலையப்படாதீங்க, பஞ்சாப் அணி 200 ரன் இல்லை 250 ரன் அடித்தாலும் வெற்றி என்னமோ நம்ம சிஎஸ்கே அணிக்கு தான். ஏன்னா நாம் தான் டாஸை ஜெயிச்சிட்டோம்ல. டாஸை ஜெயித்தாலே இந்த சீசன் முழுக்க டாஸை ஜெயிச்ச அணி தான் மேட்ச்லையும் ஜெயிக்குது. 2-2 போட்டி தான் அதற்கு மாற்றாக அமைந்துள்ளது. சரி, எப்படி அவ்வளவு உறுதியாக சிஎஸ்கே ஜெயிக்கும்னு பார்த்தா, இரண்டாவது பந்து வீசும் அணியால் பனிப்பொழிவின் காரணமாக அவங்க நினச்ச இடத்துல பிச் பண்ணி போட முடியாது. அதனால் 250 ரன்னாக இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணியால் சேசிங் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இந்த போட்டியோட ரெண்டாவது ஓவரில் நம்ம தல தோனி செம்மையான ரன் அவுட் ஒன்று பண்ணாருங்க. அதாவது போட்டியின் இரண்டாவது ஓவரில் பனுகா ராஜபக்சே வந்துட்டு சிங்கிள் ரன் எடுக்க முயற்சி செய்து எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகிட்டாருங்க. அந்த ரன் அவுட்டின் போது கிறிஸ் ஜோர்டன்கிட்ட போன பந்தை அப்படியே அவர் பிடிச்சி தோனி இருக்கும் திசையை நோக்கி ஸ்டெம்பை பார்த்து எறிய, அப்போது தோனியோ ஸ்டெம்பில் இருந்து ரொம்ப தூரம் பின்னாடி இருந்தாருங்க. ஏன்னா அது ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட ஓவர் என்பதால் ஸ்டெம்பில் இருந்து வெகு தூரமாக நின்னாருங்க நம்ம தோனி. இதை கவனித்த ராஜபக்சாவோ டைவெலாம் அடிக்க தேவையில்லை, கீப்பர் ரொம்ப தூரமாக தான் இருக்கார், த்ரோவும் கீப்பர்கிட்ட தான் போகுதுன்னு கொஞ்சம் அசால்ட்டாகவே ஓட, இதை பார்த்த பஞ்சாப் அணி கேப்டனும் பெவிலியனில் இருந்தபடியே டே வேகமாக ஓடுறா, பின்னாடி இருக்கிறது தோனிடா என்பதை போல ரியாக்ஷன் கொடுக்க, பந்தை பிடித்த தோனியோ சும்மா பாஞ்சு வந்து ஸ்டெம்பில் தூக்கி எறிய ராஜபக்சா அவுட்டு. அதுவும் பஞ்சாப் அணியில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேனை இவர் தான். கடந்த போட்டியில் 8 பாலில் 31 ரன் அடித்து மொத்த ஐபிஎலையும் இவர் பக்கம் திருப்பினாருங்க ராஜபக்சா. ஆனால் இந்த மேட்ச்லேயோ இவரை அவுட் ஆக்கி சிஎஸ்கே அணிக்கு இதை விட ஒரு நல்ல காரியத்தை செய்யவே முடியாதுன்னு நிரூபிச்சிட்டாருங்க நம்ம தோனி. இதில் என்ன கொடுமைனா, ராஜபக்சா அவுட் ஆகி உள்ளே வரும்போது பவுண்டரி லைனுக்கு வெளியே நின்ன பஞ்சாப் கேப்டன் மயங்க் அகர்வாலே பவுண்டரி லைனை தாண்டி வந்து அவர்கிட்ட ஏதோ கோபமாக பேசியபடியே திரும்பி சென்றார். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தல தோனியோட இந்த ரன் அவுட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.